இன்று விடுதலை போராட்ட வீரர் பத்ருதீன் தியாப்ஜியின் பிறந்த நாளாகும். அவர் 1844ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 10ஆம் நாளன்று பம்பாயில் பிறந்தார். தியாப்ஜி இந்திய தேசிய காங்கிரஸின் தொடக்க கால உறுப்பினர்களுள் ஒருவராவார். அவர் 1887 முதல் 1888 வரை காங்கிரஸின் மூன்றாவது தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தியாப்ஜி ஐரோப்பாவில் பயின்றவர். அவர் 1867ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இந்தியா திரும்பி பம்பாய் உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய வழக்கறிஞரானார். அந்த சமயத்தில் இந்திய வழக்கறிஞர் அல்லது நீதிபதி என்று எவரும் இல்லை. நடுநிலைக்கும் பெயர் பெற்றார் தியாப்ஜி. உதாரணமாக 1897ஆம் ஆண்டு பாலகங்காதர திலகர் தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்டு அவருக்கான ஜாமீன் மனு 3 முறை நிராகரிக்கப்பட்டது. பிறகு தியாப்ஜி அவருக்கு ஜாமீன் வழங்கினார். அந்த காலத்தின் சிறந்த வழக்கறிஞர்களாக விளங்கிய பெரோஷா மேத்தா அல்லது பத்ருதீன் தியாப்ஜி போன்றோர் கை கொண்டிருந்த வலிமையான பேச்சு திறன், சட்ட பிரிவுகள் குறித்த விரிவான அறிவு மற்றும் வழக்கு தொடர்பான சட்டங்களை முன் தயாரிப்பின்றி எடுத்தாளும் திறன் ஆகியவை தனக்கில்லை என ஒருமுறை காந்தியடிகளை ஒப்புக்கொண்டிருக்கிறார். 1902 பம்பாய் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியான முதல் இந்தியர் என்கிற சிறப்பை பெற்றார் பத்ருதீன் தியாப்ஜி. மூவர்ண கொடியின் வடிவமைப்பில் பத்ருதீன் தியாப்ஜியின் பங்களிப்பு இருந்ததாக சொல்லப்படுவதுண்டு. வரலாற்றாசிரியர் திரேவூர் ராயல் அவருடைய த லாஸ்ட் டேஸ் ஆஃப் த ராஜ் என்கிற புத்தகத்தில் பின்வருவனவற்றை பதிவு செய்கிறார். மூவர்ண கொடியில் மகாத்மா காந்தி பயன்படுத்திய ராட்டை சின்னமே இடம்பெற்றிருந்திருக்க வேண்டும். ஆனால் அது ஏற்கனவே ஒரு கட்சியின் சின்னமாக இருப்பது தவறான புரிதலை ஏற்படுத்த வாய்ப்புள்ளதாக தியாப்ஜி கருதினார். தொடர் வற்புறுத்தலுக்கு பின்னர் காந்தியடிகள் தர்ம சக்கரத்தை பயன்படுத்த ஒப்புக்கொண்டார். காரணம், பேரரசர் அசோகர் இந்துக்களாலும் இஸ்லாமியர்களாலும் ஒரே போல போற்றப்படுவதாக இருந்தார். பண்டித ஜவஹர்லால் நேருவின் வாகனத்தில் அந்த குறிப்பிட்ட இரவின் போதே பறந்த கொடியானது தியாப்ஜியின் மனைவி திருமதி சுரையா பிரத்யேகமாக வடிவமைத்த கொடியாகும். தற்போதுள்ள கொடியானது அரசியலமைப்பு சட்டத்தால் 1947ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 22ஆம் நாளன்று நடைபெற்ற கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் உருவான சுதந்திர இந்தியாவின் அலுவல் பூர்வமான கொடியாக ஆனது. 1906ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 26ஆம் நாளன்று லண்டனில் விடுப்பில் இருந்தபோது பத்ருதீன் தியாப்ஜி மாரடைப்பால் காலமானார். அசாமை சேர்ந்த விடுதலை போராட்ட வீரர் குஷல் கொன்வார் 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பிரிட்டிஷ் அரசால் ஏன் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டார் என்று உங்களுக்கு தெரியுமா? காரணம், அசாமில் பிரிட்டிஷ் ராணுவ வீரர்கள் பயணம் செய்த தொடர் வண்டியை தடம் புரளச் செய்ததில் இவரின் பங்கிருந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டது. 1942 அக்டோபர் 10ஆம் நாள் இரவு 1:52 மணியளவில் கோலாகாட் மாவட்டத்தின் சருபத்தார் ரயில் நிலையத்திற்கு சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் தொடர்வண்டி தடம் புரண்டது. சாட்சியாளர்களின் கூற்றுப்படி சுமார் 1000 பிரிட்டிஷ் ராணுவ வீரர்கள் இந்த சம்பவத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள். சம்பவம் நடந்த உடனேயே காவல் மற்றும் ராணுவ படையினர் அப்பகுதியை சுற்றி வளைத்து வரைமுறையற்ற கலவரங்களிலும் கைது நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டனர். எண்ணற்ற விடுதலை போராட்ட வீரர்கள் இந்த சம்பவத்துடன் தொடர்பு படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அந்த சமயத்தில் குஷல் கொன்வாரை தலைமறைவாகும்படி பலர் அறிவுறுத்தினர். ஆனால் அவர் மறுத்துவிட்டார். கோலாகாட் மாவட்ட காங்கிரஸ் குழுவின் முக்கிய தலைவராக இருந்த காரணத்தினால் கொன்வாரும் பொய்யாக வழக்கில் உட்படுத்தப்பட்டு ஏனைய 43 நபர்களுடன் கைது செய்யப்பட்டார். ஜோர்ஹாட் சிறையில் 120 நாட்கள் விசாரணை கைதியாகவும் 100 நாட்கள் தனிமை சிறையிலும் அடைக்கப்பட்டிருந்தார். அவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டு அது பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் 1943ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் நாளன்று நிறைவேற்றப்பட்டது. 38 வயது நிரம்பிய விடுதலை போராட்ட வீரரின் வாழ்வானது அநியாயமான முறையில் பறிக்கப்பட்டது. எனினும் அவர் பெருமைமிகு மரணத்தை எய்தினார். நாட்டிற்காக தன் இளமையின் உச்ச காலத்தில் உயிர் தியாகம் செய்த புகழ் அவருக்கு நிலைத்தது. 2016 ஆண்டு சருமத்தார் அருகே உள்ள பலிஜன் பகுதியில் இருக்கும் அந்த தியாக செம்மலின் வீட்டை பராமரிக்க அசாம் மாநில அரசாங்கம் முடிவெடுத்தது.